என்னுடைய எதிர்கால கனவில் யாழ்ப்பாணம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கிறேன் இன்று காலையில்தான் எனக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டது என்னுடைய பழைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்ற நிலையிலே இந்த புதிய கனவும் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்புகிறேன் அந்த வகையில் யாழ்ப்பாணம் எப்படி இருக்க வேண்டும் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு காணியுள் சின்ன குடில் வீடு அந்த குடில் வீடு ஓலையால் வேயப்பட்டிருக்க வேண்டும் மண் சுவர்கள் அந்த வீட்டிற்கு அரணாக இருக்க வேண்டும் அதிலும் பாதிச் சுவர்கள்தான் நீதி உயரத்தை பனையின் வரிச்சு மட்டை அழகாக அணி செய்ய வேண்டும் இந்த சுவரிலே செம்மண் பூச்சு அதிலே வெண்ணிறப் புள்ளிகள் இந்த கோலத்திலே ஒரு கூடத்தை அமைத்து அந்த கூடத்திலே நானும் என்னுடைய பேர குழந்தையின் குழந்தையும் இருந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்ன பேச வேண்டும் தெரியுமா என்று காலையில் என்ன உணவு எங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை காலை உணவு அவர்களுக்கு ஏற்கனவே ஆக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உணவு தட்டுகளை கையிலே வைத்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்னுடைய பேரக்குழந்தையின் குழந்தை என்னுடைய பீட்டை குழந்தை சொல்லுகிறது இது என்ன என்னுடைய குழந்தை சொல்லுகிறது உனக்குத்தானே நான் முதலில் சொல்லி தந்தேன் இது என்னவென்று இதுதான் குழல் புட்டு குழல் புட்டா காலை உணவுக்கு குழப்புட்டு எங்களுக்கு கிடைக்க வேணும் அது ஒரு கூடத்திலே இருந்து என்னுடைய உறவுகளோடு நான் பகிர்ந்து உண்ண வேண்டும் அந்த உணவு பற்றிய ஆக்கத்தையும் அந்த உணவின் பயனையும் எல்லோருமாக பேசி இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பாடம் நடத்துகிறது போல எதிர்கால யாழ்ப்பாணம் அமைய வேண்டும் இது என்னுடைய கனவு